அப்படியே இந்த கவரை திருச்சி நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன்பா. நம்ம 90s கிட்ஸோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்களா, கோ நைஸ். ஒரு திருவிழா டைம்ல வந்து சைக்கிள்ல வந்து ஒரு கம்புல வந்து இத அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நல்லா பாருங்க, ரெண்டு ஷேப்ல இருக்கு, இது ஒரு ஷேப்ல இருக்கு, இது ஒரு ஷேப்ல இருக்கு, சரிங்களா. இது வந்து பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பிங்க் கலர்ல இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உதடெல்லாம் அப்படியே வாய் கை சவக்க வைக்கிறதுக்காகவே சவக்க வைக்கிறதுக்காக இதை திருப்பி சாப்பிட்டு காமிச்சிடலாம். பாத்தீங்களா, இந்த கவர்ல தான் இருக்கும். அதை அப்படியே இந்த கவரை பிரிச்சு அந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி இது இருக்குங்க. அதை எடுத்து பாருங்க, அந்த இதோட அதை அப்படியே இதுதான் சாப்பிடுவோம். சூப்பர், செம்ம. வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன்பா. இந்த பேப்பர்ல எவ்வளவு ஒட்டி இருக்கோ அவ்வளவும் தீர்ற வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்டு அப்ப வந்து கலர் அப்படியே சவக்கும். இப்ப கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா டேஸ்ட் வந்து சூப்பர், செம்மையா இருக்கு. இந்த நம்ம 90s கிட்ஸ் உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்களா, கோ நைஸ். உள்ள இருக்கிற அந்த கிரீம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரை ஆகி தான் இருக்கும். ஆனா இதையும் நம்ம வந்து வாங்கி சூப்பரா சாப்பிடலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடலாம். பிஸ்கெட்டுக்காக வாங்குவோம், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதெல்லாம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்க, இது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, சரிங்களா. அப்புறம் இத பாத்தீங்கன்னா போலோ மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்ப கூட இது மேக்சிமம் கிடைக்குது. இருந்தாலும் இது அந்த டைம்ல 90s வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸா அப்ப இருந்துதான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா, போலோ மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து வேர்க்கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பஞ்சு மிட்டாயோட இதுதான். ஆமா, அதே டைம் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒவ்வொரு அந்த மிட்டாய்க்கும் பின்னாடி நிலக்கடலை வந்து அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, ரிங் டைப்பு, அப்புறம் ஹார்ட் ஹார்ட் இந்த கிட்ட க்ளோஸ் அப் காமிச்சிருக்கேன். இதுவும் அப்படியே பஞ்சு மிட்டாய் ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். பஞ்சு மிட்டாயோட இதுதான், ரொம்ப சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். ரெண்டு டைப், சரிங்களா, ரெண்டும் ஒன்னு தான், வேற வேற டைப், ஓகேவா. இத பள்ளி மிட்டாய் பள்ளி மிட்டாய் இது காமிச்சிருக்கேன், அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்போ கிடைக்குது, ஆனா இருந்தாலும் இது அந்த அப்ப உள்ளது இதுதான், இப்படிதான் இருக்கும். இப்ப உள்ளது வேற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப எல்லாம் ஒரு சின்ன டப்பால அரைச்சு வச்சு அது பள்ளி மிட்டாய், இதுதான் பள்ளி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நாங்க கலர் கலரா இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கலர் எல்லாம் எடுத்து எடுத்து கலரை வச்சு நம்ம விளையாண்டுட்டு இருப்போம், விளையாடி சாப்பிடுவோம். பஞ்சு மிட்டாயில ஒரு டைப், அதாவது என்ன கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவிழா டைம்ல வந்து சைக்கிள்ல வந்து ஒரு கம்புல வந்து இதை அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கையில வந்து அழகா பொம்மை அப்புறம் ரெடி பண்ணலாம், இல்ல இல்லனா அதை ஏதாச்சும் ஒரு பொம்மை மாதிரி ரெடி பண்ணலாம். அப்பெல்லாம் அந்த என்ன சொல்றது, பைக் எல்லாமே பண்றாங்க. சைக்கிள் வண்டியில இத வந்து ஒரு கம்பல அப்படியே சுத்திட்டு வச்சிருப்பாங்க. நம்ம போய் என்ன விதமா கேக்குறோமோ அதை விதவிதமா செஞ்சு கொடுப்பாங்க. 90s கிட்ஸ்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க உங்களுக்கு வாட்ச் மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோவா தனியா இது சேர்த்து மெர்ஜ் பண்ணி போடுறோம். கையில பட்டோனே இது அப்படியே சாஃப்ட் ஆயிடும், மெல்ட் ஆயிடும். பென்சில் மிட்டாய், நட்ராஜ் பென்சில், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பென்சில் தானே நீங்க சின்ன வயசுல நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. யூஸ் பண்ணிருப்போம், வாயிலே யூஸ் பண்ணோம், சாப்பிடவும் செஞ்சோம், அதே சேம் டைம் எழுதவும் செஞ்சோம், ஓகேவா. இந்த மிட்டாய் பாத்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் அதாவது இது பாத்தீங்க அப்படினா கலர் பென்சில் அப்படினு சொல்வாங்க ரெண்டும் சேம் தான் வெள்ள இருக்கிற பேப்பர் தான் வேற வேற மத்தபடி ரெண்டுமே சேம் தான் சரிங்களா இது வந்து நட்ராஜ் பென்சில் மிட்டாய் இது வந்து கலர் பென்சில் இப்படி பாருங்க இப்படி கலர் கலரா இருக்கு பாருங்க இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு தனியா காமிக்கிறோம் இதுதான் 90s கிட்ஸ் உடைய ஒரு வேற லெவல் அப்படினு சொல்லலாம் சாப்பிடவும் செய்யலாம் விளையாடவும் செய்யலாம் இந்த மிட்டாய் யார் யார் கண்டிப்பா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது 90sல உள்ளவங்க இத வச்சு விளையாடாம இருக்கவே மாட்டீங்க புரியுதுங்களா ना सूपर क्वालिटी कुछ कमिया अफा करेक्टा नमक क्वालिटी कमियादा इवती वर्षा कूड़े और मिठाई आना इतने वर्ष पार्य இன்னும் அந்த நம்மளுடைய 90s கிட்ஸ் வந்து மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து குடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் வைக்கணும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இருந்தாலும் சூப்பர் ஓகேங்களா இது வந்து எப்படி விளையாடுவோம் பாருங்க அதாவது இந்த முட்டை வந்து நம்ம அப்படியே சுத்தி சுத்தி விளையாண்டு விளையாண்டு எப்போ போர் அடிக்குதோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் முட்டையை கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் நூலை தூக்கி போடுவோம் அடுத்து பாருங்க ஜாம் அடுத்து பாத்தீங்க அப்படினா ஜாம் red color அப்புறம் மஞ்சள் color yellow color இதுவும் செம்மயா இருக்குங்க அந்த டேஸ்ட் வேற லெவல்ல இது வந்து இந்த எபிசோட் இது மட்டும் நான் சொல்லி குடுத்துறேன் உங்களுக்கு சீ சொல்லி காமிச்சிடுறேன் ஏன் கேளு red red என்ட்ரஸ்க்குனா சா red yellow பாருங்க நான் இப்போ எடுத்துப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க இந்த கார்னருக்கு பாத்தீங்களா இங்க தான் இங்க இப்படி எடுத்து ஒரு கார்னர்ல ஓட்ட போட்டு அத ஃபுல்லா உறிஞ்சி சாப்பிட்டு கடைசி என்ன பண்ணுவோம் அந்த கவரையுமே கடிச்சி கடிச்சி மென்னு அதுக்கு அப்புறம் தான் தூக்கி போடுவோம் அப்புறம் இது எடுத்து இப்படி கையில வச்சிட்டு red கலரா உள்ளத மட்டும் இப்படி கையில வச்சுப்போம் இது எடுத்துட்டு போய் அம்மாட்ட அம்மா அம்மா இங்க பாருமா பென்சில் குத்திடுச்சு அம்மா அம்மா இங்க பாருமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எங்க அம்மாவ ரொம்ப ஏமாத்திடுறேன் இப்படி பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா फ्रेंड्स பாருங்க நீங்க யாரனா இப்படி பண்ணிட்டீங்களா பண்ணிருந்தா சொல்லுங்க अरमे இது வந்து பப்பரம் மிட்டாய் நாக்குல போட்ட உடனே வெடிக்கிற அந்த ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா அதுதான் பாருங்க நம்ம வாய்க்கு ஒரு எக்சர்சைஸ் ஓகேவா பாருங்க இது நான் இப்போ எப்படி சொல்றேன் உங்களுக்கு இங்க பாருங்க फ्रेंड्स இத வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா நாக்குல போடணும் இல்லையா அப்படி கையில எடுத்துக்கிட்டு பாத்தீங்கனா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க நோ நாக்குல உள்ள அப்படியே வெடிக்குது கொஞ்சமா வாயில கொட்டணும் ஆ நாக்கு சுருங்குது கொஞ்சமா நாக்குல கொட்டணும் அதிகமா கொட்டணும்னு வெச்சுக்கங்களேன் அப்படியே படபடபடபடபடன்னு உள்ள வெடிச்சிட்டே இருக்கும் பாருங்க இன்னும் வெடிக்குது ஆமா அது போட்டா அரை மணி நேரம் நம்ம நாக்குல இருக்குற வரைக்கும் அது வெடிச்சிட்டே இருக்கும் படபடபடபடபட ஜாலியா ஒரு விளையாட்டு தெரியுங்களா சாப்பிட்டுக்கனே ஒரு விளையாட்டு அது நம்ம 90s 90s கிட்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் இது ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த சாக்லேட் நம்ம எங்க வாங்குவோம் தியேட்டர் போனா வாங்குவோம் ஞாபகம் இருக்கா மேக்ஸிமம் தியேட்டர் இல்லனா வெல்ல ஏதாவது படம் பார்க்கிறது கூட்டி போனாங்கனா வீட்ல பாருங்க இந்த மிட்டாய் எல்லாம் நம்ம வாங்குவோம் இந்த ஷேப் தான் அதிகம் அந்த ஷேப் கூட இல்ல அது ஸ்கொயர் அது கூட இல்ல ரவுண்ட் ஷேப் இந்த ஷேப்ல எல்லா फ्लेவரும் இருக்கும் இந்த ஷேப்ல எல்லா फ्लेவரும் இருக்கும் மேங்கோ இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் எல்லாமே இருக்கும் தனி தனியா இருக்கும் முக்கியமான மிட்டாய் இதுதான் ஏனா இத நம்ம வெச்சிட்டு நிறைய இதுல கிடைக்கும் ஆனா இப்ப red colorல இத வச்சு நம்ம நிறைய விளையாடுவோம் பாருங்க மிளகாய் மிட்டாய் தெரியதா என்ன என்ன கொஞ்சம் சூப்பரா இருக்கு டேஸ்ட்ல காட்றேன் இது வந்து இப்போ இந்த கலர்ல தான் actually கிடைச்சது ஆனா இதுல வந்து red color color அப்படியே டார்க் ரெட்டா இருக்கும் முடிச்சிடுங்க
டார்க் レッドல வந்து இது கிடைக்கும் இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத பாக்கும்போது அப்படியே ஒரு மிளகாய் மாதிரியே இருக்கும் இதுக்கு பேர் கூட மிளகாய் மிட்டாய்னா வச்சிருக்காங்க தெரியுங்களா பாருங்க எவ்வளவு அடே பல 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 பலன மின்னது பாருங்க ஓகே இதையும் சாப்பிட்டறலாமா அதா மேல அந்த பாகு அப்படியே ஊத்தி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் கலர் தான் レッド கலரா இருக்கும் இல்ல அம்மா சூப்பர் டேஸ்ட். அது டேஸ்ட். முன்னையா போய் சொல்லலப்பா நீங்களும் போய் சாகுங்க பா நாங்க அட்ரஸ் குடுக்குறோம். லொகேஷன் குடுக்குறோம். நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்குறதுனா வாங்குங்க. கோயம்புத்தூர் வந்தாலும் சரி சென்னையா இருந்தாலும் சரி பாரிஸ் வந்தாலும் சரி போய் வாங்குங்க. ஆமா. உங்களால போக முடியல வீட்டுக்கே வர வைக்கணும் அப்படினாலும் நாங்க குடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறோம். சேனல்லயும் குடுக்குறோம். நீங்க பாருங்க வீடியோலயே நாங்க கரெக்ட்டா அந்த இது குடுக்குறோம் சரிங்களா நீங்க போயிட்டு வாங்குறதனால வாங்குங்க. டெலிவரி பண்ணி டெலிவரி கூட கேட்டு கொரியர் மூலமா வாங்குறதனால வாங்குங்க ஐயோ உண்மை சம டேஸ்ட் பட்டு ஓகே இப்போ வந்து நம்ம மிட்டாய் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் எத்தனை மிட்டாய் ஐட்டம் அப்படிங்கறத நீங்க கணக்கு பண்ணிருந்தீங்கனா சொல்லுங்க இந்த டேஸ்ட் எனக்கு விட மாட்டேன்னு இப்போ நம்ம வந்து நம்ம மைண்ட ரிலீஃப் பண்ணுங்க அப்படியே எப்படி சொல்ற மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோ இந்த கேம்லாம் விளையாடணும் இப்போ நீங்க கேக்குதா பாருங்க டிக்கி 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 டிக்கின்னு சொல்வாங்க அப்பலாம் இத வச்சு நான் என்ன சேட்டலாம் இங்க தான் கேக்குறீங்க இதோட சவுண்ட் அப்ப சின்ன கை வந்து ஐ போச்சா சூப்பர் சூப்பர் போய்ச்சா என்னோடதோ இப்படி கையில இப்படி வச்சிக்கிட்டு என்ன சரிங்களா அப்படி ஓங்கி அடிப்போம் அப்படியே கையில லாக் ஆயிடும் சரிடா அவ்வளவுதான்